இந்த சிஸ்டம் இப்போ வந்து ரன்னிங்கில் இருக்குது, உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் நோ டிஸ்பிளே, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நைட் டைமு நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்தளவுக்கு உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன் நோ டிஸ்பிளே அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இரு பிசி ஆஃப் பண்ணிடுறேன். பிசி ஆஃப் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எப்பயுமே ரேமை தான் செக் பண்ணும். ரேமை நம்ம செக் பண்ணிடலாம், ரேம் கழட்டிடலாம். இதில் என்ன ரேம் போட்டிருக்காங்கன்னா, இதில் டிடிஆர் 2 GB ரேம் இருக்குது. பார்ப்போம், இது நல்லா க்ளீன் பண்ணி போட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்களோட பிசி வந்து வேறு ரேம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். நான் இப்போதைக்கு ரேம் வேறு சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். என்கிட்ட டிடிஆர் 2 1 GB ரேம் இருக்குது. இதை போட்டு டிஸ்பிளே வருதான்னு பார்க்கலாம். எதுக்கும் 1-2-3 ரேம் போட்டு செக் பண்ணி பார்த்துருங்க. உட்கார வச்சுட்டேன். ரெண்டு லாக்கும் அந்த சென்டரில் பின் உங்களுக்கு தெரியும், சென்டரில் கட்டு, அந்த கட்டுக்கு நேராக பார்த்து நல்லா உட்கார வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ சிஸ்டம் தான் ஆன் பண்ணுறேன். லைட் எரியுது. இப்போ பவர் ஆன் பண்ணுறேன். ஓகே, பவர் ஆன் பண்ணிட்டேன், ஆன் ஆகுது. இங்கே மானிட்டர் ஆன் ஆயிடுச்சு. நோ சிக்னல் தான் வருது. ரேம் போட்டும் நோ சிக்னல். ஃபர்ஸ்ட் எப்பயுமே செக் பண்ணும்போது ரேம், எஸ்எம்பிஎஸ், அப்புறம் ப்ராசர், அதுக்கப்புறம் தான் போர்டு. ஹாய் காய்ஸ், ஓகே, இப்போ குட் மார்னிங். நைட்டு பார்த்துருப்பீங்க, ஒரு பிசிபியை நான் வந்து ஒரு பிசியை வந்து பார்த்துருப்பேன், ஒரு டிஸ்பிளே எதுவும் வரல அப்படின்னு சொல்லியிருப்பேன். பிசி இதுதான், ஃபாக்ஸன் மதர் போர்டு இருந்தது. சரி என்னடா அது புதுசா இருக்குது அப்படின்னு. சரி நைட்டு நான் 9:00 பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி அப்போ வந்து வீட்டில எல்லாம் தூங்கிட்டு இருந்ததுனால நான் வந்து பிசி பிரிச்சுட்டு கடமுடான்னு உருட்டிட்டு இருக்க விரும்பல. நைட்டு தான் 9 தான், கிட்டத்தட்ட ஒரு 8:30 மேல தான் வந்து ஆபீஸ்ல இருந்து வந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு பிசி என்னோட ஃப்ரெண்டு தான் கொடுத்துருந்தான். அது ஒரு பிசி எடுத்து பார்த்ததுல என்ன ஆச்சுன்னா, அவன் வந்து எஸ்எம்பிஎஸ் தான்டா கம்ப்ளைண்டா இருக்கும் அப்படின்னு பாரு அப்படின்னு என்ன கொடுத்தான். சரி ஓகே, என்னடா தான் அந்த ப்ராப்ளம் அப்படின்னு வந்து நைட்டு வந்து பார்த்தேன். பட் நான் வந்து நைட் வந்து உங்களோட வீடியோ காட்டிருப்பேன். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆயிருந்துச்சுன்னா, எனக்கு டிஸ்பிளே வரல, நோ சிக்னல் தான், அப்படிதான் வந்துருந்துச்சு. சரி ரேம் எல்லாம் மாத்தி போட்டேன், ரேம் மாத்தி போட்டும் வரல. சரி ஓகே, மார்னிங் வேற ஒரு சிபியூல இருந்து எஸ்எம்பிஎஸ் கழட்டி போட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு செக் பண்ணேன். நான் அப்பயும் வந்து நோ சிக்னல் தான் வந்தது. பட் அதுக்கப்புறம் வந்து மதர் போர்டை நான் வெளியே கேபினட் விட்டு மதர் போர்டை நான் வெளியே எடுத்துட்டேன். அவங்களுக்கு காட்டுறாங்க, மதர் போர்டை கேபினட் விட்டு வெளியவே எடுத்துட்டேன். எடுத்துட்டு ரேம் ஸ்லாட்ஸ்ல வந்து எல்லா ரேமையும் ஒரே ரேம் தான் இருந்துச்சு, அதெல்லாம் 2 GB ரேம் தான் இருந்துச்சு. நான் வேற ரேம் எடுத்து போட்டு அதே மாதிரி போர்டுல இருந்த ப்ராசஸரையும் வெளியே எடுத்துட்டேன். மேபி ப்ராசஸர்ல கம்ப்ளைண்ட் வரும். ஒரு போர்டு செக் பண்ணுனா எப்படி ப்ராப்பரா செக் பண்ணுனா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேம் செக் பண்ற மாதிரியும் நோ சிக்னல் வந்தா, ரெண்டாவது வந்து உங்களோட எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை. சரி ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை செக் பண்ற மாதிரி இருக்கும். இந்த எஸ்எம்பிஎஸ் பவர் வருது, பட் எஸ்எம்பிஎஸ்ல வந்து சப்ளை வந்து கம்மியா வந்துச்சுன்னா உங்களுக்கு அதை செக் பண்ற மாதிரி இருக்கும். மூணாவது என்னன்னா, தென் நீங்க உங்களோட ப்ராசரை தான் செக் பண்ணும், அதுக்கப்புறம் தான் மதர் போர்டில் வேலை செய்யற மாதிரி இருக்கும். நான் அப்படிதான் ப்ராப்பரா செக் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேம் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன், நெக்ஸ்ட் வந்து எஸ்எம்பிஎஸ் மாத்தி பார்த்தேன், மூணாவது சரி ஓகே ப்ராசரை மாத்தி பார்க்கலாமா, இல்ல ஜஸ்ட் வந்து ப்ராசரை மட்டும் எடுத்துட்டு நல்லா கிளீன் பண்ணி திருப்பி ரேம் ஸ்லாட்டையும் கிளீன் பண்ணி போடலாம் அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணேன்னா, இருங்க உங்களுக்கு காட்டுறேன். ஐபிஏ பேசிக்கா நீங்க இப்பதான் சர்வீஸை பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறவங்கள வந்து இந்த ஐபிஏ எப்பயுமே ஒரு சிஸ்டம் சர்வீஸோ ஒரு மொபைல் சர்வீஸ் இல்ல சாரி சிஸ்டம் சர்வீஸோ ஒரு லேப் சர்வீஸோ பண்றவங்களுக்கு இந்த ஒரு ஐபிஏ வந்து ஒரு பெஸ்டான சொல்யூஷனா இருக்கும். இதை வச்சு நான் வந்து என்னன்னா, ரேம் ஸ்லாட்டை மட்டும் தான், நான் ப்ராசர் ஸ்லாட்டை எதுவுமே கிளீன் பண்ணல, ரேம் ஸ்லாட் ரெண்டையுமே வந்து இது ஸ்ப்ரே பண்ணி நல்லா கிளீன் பண்ணேன். அதே மாதிரி ப்ராசர் பேக் சைட்ல, இது பின் டைப் கிடையாது, இது வந்து டிடிஆர் 2, இது வந்து பெண்டிங் ப்ராசர். அது உங்களுக்கு என்னங்கறத கழட்டியும் காமிச்சிடறேன், இல்ல ஆன் ஸ்கிரீன்லையும் காமிச்சிடறேன். வந்து பார்த்தப்ப எனக்கு ஏதோ ஒரு லைட்டா டஸ்ட் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. பின் டைப் ப்ராசர் வந்து எப்பயுமே கிளீன் பண்ணக்கூடாது பேக் சைடு, ஏன்னா ஆன் போர்டில் பின் டைப் இருக்கிறது, ப்ராசர்ல பின் இருக்காது, அது வந்து ஈஸியா சுலபமா கிளீன் பண்ணிக்கலாம். அதை லைட்டா கிளீன் பண்ணிட்டு அப்புறம் ரேம் ஸ்லாட்டையும் நல்லா கிளீன் பண்ணிட்டு நல்லா வந்து ஹேர் பிடிச்சி விட்டு ஆஃப்டர் தட் தான் நான் வந்து போர்டில் போட்டு ஆன் டிஸ்பிளே வரக்குள்ள உங்களுக்கு உடனே ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
இதுதான் ப்ராப்ளம் இது அப்படிங்கறது உங்களுக்கு சொல்யூஷன். இந்த வீடியோல ஒரு ப்ராப்பரான டீடைல் சொல்லியிருப்பேன். இதுக்கு மேல இந்த போர்டு எப்படி ரெடி ஆச்சு அப்படிங்கறது ஆன் போர்டை காமிக்கிறேன் உங்களுக்கு. உங்க போர்டில் வந்து நிறைய விதமான வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வரலாம். நான் வந்து சிமாஸ் பேட்டரி ரிமூவ் பண்ணி தான் செக் பண்ணேன். சிமாஸ் பேட்டரியில் ஏதாச்சும் இஷ்யூ இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணி பார்த்தேன். சிமாஸ் பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் செக் பண்ணேன். நான் ப்ராசர் கழட்டி எல்லாம் உங்களுக்கு வீடியோலேயே காமிச்சிருப்பேன். ப்ராசர் எல்லாம் கழட்டிட்டு போட்டிருப்பேன். இது வந்து நான் சொன்ன மாதிரியே இது வரைக்கும் அதெல்லாம் பவர் சப்ளை ஏதாச்சும் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி விட்டணும். அங்கே பிளக் பாயிண்ட்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி விட்டுணும். இப்படி பிளக்கை எடுத்து விட்டுருணும் கம்ப்ளீட்டாக. எடுத்துவிட்டு நான் இதை உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட ப்ராசர் என்ன டைப்புங்கிறது. இது டிடிஆர் டூ மதர் போர்டு. இது பெண்டிங் ப்ராசர். இந்த உங்களுக்கு லாக் டைப்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த லாக் பொசிஷன் எல்லாமே அதெல்லாம் கரெக்டாக பார்த்து தான் எடுத்து பார்த்துக்கணும். இது வந்து ஃபிளாட் டைப்பு. போர்டில் தான் பின் டைப்பு. போர்டில் தான் பின்னு. இந்த ஒரு பின்னு டேமேஜ் ஆனாலும் ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. சிஸ்டம் ஷார்ட் சர்க்யூட் மாதிரி காட்டும். அதேமாதிரி போர்டு ஆன் ஆகாது. ஓகே, இந்த பொசிஷன் பார்த்து கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும் ப்ராசரை. அது மாதிரி ஈஸ்டிங் பேஸ்ட் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா வச்சுக்கணும். ஒரு சிலது ஈஸ்டிங் கம்மியா இருந்தா கூட இந்த மாதிரி இஷ்யூஸ் ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையவே வரும். ஓகே, இதுதான் வந்தா ஒரு 10 ரூபா அந்த ரேஞ்சு தான் வரும். ஒரு ஒரு குவாலிட்டி ஆஃப் டிஃபரன்ஸ்க்கு கண்டிப்பா வந்து பேஸ்டோட ரேட்டும் டிஃபரன்ஸ் ஆகும். நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட்லியாகவும் வாங்கிக்கலாம், லோ காஸ்ட்லியும் வாங்கிக்கலாம். சிஸ்டத்தோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து அமையும். அதே மாதிரி உங்களோட பிசியில எக்ஸ்ட்ரா எந்த கார்ட்ஸ் இருந்தாலும் சரி, கிராபிக்ஸ் கார்டா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க ப்ராப்பரா போர்ட்லயே வர விஜிஏ போர்ட்லயோ இல்ல HDMI போர்ட்லயோ வந்து கனெக்ட் பண்ணி பாத்துக்காங்க டிஸ்பிளே வராத பட்சத்தில். ஓகே, இப்ப வந்து இந்த கார்டுலாம் இதுல இருந்தது எல்லாத்தையும் கழட்டிட்டேன். கம்ப்ளீட்டா போர்டு மட்டும் வெளியே எடுத்து ப்ராசர் பயணம் இல்லாம கூட கம்ப்ளீட்டா எடுத்து செக் பண்ண. ஓகே, உங்களுக்கு எதுக்கும் ஒன்ஸ் இன்னொரு டைம் போர்டு ஆன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, சப்ளை லைட் எரியுது. மோதியுமே உங்களுக்கு எரிஞ்சிட்டு இருந்திருக்கும். ஓகே, இப்போ வந்து ஆன் பண்றேன் போர்டு. ஓகே, இப்போ போர்டு ஆன் ஆயிடுது. ஆன் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு அப்படியே ஸ்கிரீனை காமிக்கிறேன். ஃபங்க்ஷன் ஓகே, உங்களுக்கு தெரியுதுங்களா? நைட் வந்து இந்த போர்டு ஆன் ஆகாம இருந்தது, ஸ்கிரீனே வரல, நோ சிக்னல் இருந்தது. இப்போ மார்னிங் வந்து இந்த போர்டு வந்து கம்ப்ளீட்டா ரெடி பண்ணியாச்சு. இது இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆஃப் ஆயிடும். ஏன்னா ப்ராசர் ஃபேன் இல்லாதனால ப்ராசர் ஹீட் ஆகி ஆஃப் ஆயிடும். அதே மாதிரி சிமாஸ் பேட்டரி வந்து நீங்க புதுசா மாத்திரறது கூட பெஸ்ட். ஓகே, இதுக்கப்புறம் வந்து சிஸ்டத்துல எடுத்து பிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அப்படி ப்ராசர் ஒர்க் ஆகல அப்படின்னு தெரிஞ்சீங்கன்னா ஒரு வேற ஒரு சிஸ்டத்துல அதே ஜென்ரேஷன் ப்ராசரோ, இல்ல தேர்ட் ஜென்ரேஷனோ, ஃபோர்த் ஜென்ரேஷனோ, இல்ல செகண்ட் ஜென்ரேஷனோ எதா இருந்தாலும் சரி, அந்த ஜென்ரேஷனுக்கான ப்ராசர் வந்து எடுத்து பிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிக்ஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. வேற ஜென்ரேஷன் ப்ராசர் போடாதீங்க. ஓகே, இதுக்கப்புறம் வந்து ப்ராசர் ஃபேன் எடுத்து பிக்ஸ் பண்ணிக்கிட்டு வேற என்னங்கிறத பார்க்கலாம். போர்டு கம்ப்ளீட்டாக வந்து சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிடணும். நோட் டிஸ்பிளே ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிடும். இதுக்கப்புறம் இதெல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் பிக்ஸ் பண்ணுறது தான். வேற ஒரு சிமாஸ் பேட்டரி, புதுசாக இருக்கிற பேட்டரி வந்து நான் போட்டுக்கிறேன். சிமாஸ் இது என்ன வந்தால் ஒரு 10 ரூபா ரேஞ்சு தான் வரும்னு நினைக்கிறேன். வாங்கணும், எதுக்கும் ஒரு செட்டாக வாங்கி வச்சுக்கணும். எனக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு டைம் இல்லை. அதனால தான் மொபைலை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இதை பார்க்கறதுக்கு டைம் இல்லாத காரணத்தினால் அதிகம் பார்க்கறது கிடையாது. இதோட ஃபேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 775 சாக்கெட் தான். இதெல்லாம் புதுசாக இருக்கும் கேள்விப்படுறதுக்கு. இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வந்து அது கொஞ்சம் புரிகிறதா தான். இதை வந்து மோஸ்ட்லி யூஸ் இன்டெல் யூஸ் பண்ணுற சாக்கெட்னு கூட சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி ரேமை தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணும், ரெண்டாவது வந்து SMBS செக் பண்ணும், மூணாவது தான் வந்து ப்ராசர் செக் பண்ணும், நாலாவது தான் போர்டு ப்ராப்ளமாங்கிறத செக் பண்ணும். ரொம்ப அதிகமாகவும் IPயை வச்சு கிளீன் பண்ணக்கூடாது. லைட்டாக எங்கே உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த லொக்கேஷன் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள்.